मानुजाय नमः ॐ नमो वेङ्कटेशाय लक्ष्मीनाथकृपावलब्धमहति श्रीपाञ्चरात्रागमान् तत्तद्वैदिकतान्त्रिकप्रणयिनः पूज्या विलासाश्रयान् भारद्वाजवदौपगायनसुधी पञ्चर्षीन् सह कौशिकान् कुलगुरून् वन्दे महायोगिनः मन्नाथप्पणिराजभैरिगीशयने रङ्गेश्वरो यत्पिता सौम्यश्रीसखमङ्गलाधिपविभुः सर्वज्ञचूडामणिः यन्माता विहगराट् ீசத காய்யசூரி சரித்தே சர்கோயமாதிர்கம்பெருமான் கிருப்பையினாலும் பெரிய பெருமாள் பெரியபிராட்டியார் எம்பெருமானாருடைய பரிபூர்ணமான கிருப்பையினாலே தொடர்ந்து நடந்து வருகின்றதான திவ்யசூரி சரிதம் எனும் வைபவத்திலே நேற்றை தினம் வரையிலேயும் நாதமணிகளுடைய எல்லாம் நாம் கண்டுகளித்து வந்தோம் அதே மாதிரியாக நாதமணிகளுக்கு சாதாரணமாக இருந்த ஞானத்தை காட்டிலும் அருளிச்செயல் என்பதான திவ்ய பிரபந்தம் தமிழ் மறையின் ஞானம் ஏற்பட்ட பிற்பாடு இவருடைய ஞானமானது லோக பிரசித்தமாக ஆகிவிட்டது என்கிறார் ஏன்னு கேட்டால் இவர் அந்த நாலாயிரம் அந்தனோர்களோடு கூட இவரும் ஒரு அந்தனராக இருந்து கொண்டிருந்தவர்தான் ஆனால் அந்த திவ்ய ஜான பிரதம் சுபம் என்று சொல்லக்கூடியதான அருளிச்செயல் ஞானம் ஏற்பட்ட பிற்பாடும் ஆச்சாரிய கிருபை ஏற்பட்ட பிற்பாடும் இவருடைய ஞானமானது லோக்க பிரசித்தமாக ஆகி பற்பல மகரியர்கள் எல்லாம் இந்த இவருடைய கானத்தை கேட்பதற்காகவும் கானரூபமாக உள்ள திவ்ய பிரபந்தத்தை கேட்பதற்காகவும் அவரை செவிப்பதற்காகவும் மகனீயர்கள் வந்தார்கள் என்பது ஒரு புறம் மகாராஜாக்கள் வந்தார்கள் என்பது மற்றொரு புறம் அதற்கும் அடுத்ததாக இந்த மகாராஜாக்களை பார்க்கும் போதெல்லாம் இவர் இவர் சாதாரணமாக மனிதர்களாக அவருக்கு தெரியவில்லையா ஏன்னா ஆழ்வாரே சொல்லியிருக்கிற மாதிரியாக திருவுடை மன்னரைக்கானில் திருமாலை கண்டேனே என்னும் என்று ஆழ்வார் சொல்லியிருக்கிறபடியாக வந்திருப்பவர்கள் ராமன் சீதையைப் போலவும் கிருஷ்ணன் ருக்மணியைப் போலவும் இவருக்கு சிவசாதித்ததாக ஒரு சரித்திரம் சொல்கிறார்கள் அந்த மாதிரி இருக்கிறச்சே ஒரு மகாராஜாவானவர் திரும்பி போகும் தன்னுடைய குதிரையின் மேலேயோ அல்லது யானையின் மேலேயோ ஏறும் பொழுது அதன் மேல் கால் வைத்து ஏறுகிறார் அந்த கால் வைத்து ஏறுவது என்பது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் தேவதாந்தரங்களின் பேரிலே ஒரு சுத்தமானவர் வந்து கால் வைத்து ஏறுவதைப் போல் இருக்கிறது என்பதைச் செல்லாம் இவருடைய ரகசிய கிரந்தங்களிலே இவர் பற்பலர்கள் அருளி செய்கிறார்கள் அந்த மாதிரி அபூயோபிதம் கிருஷ்ணமுபாஸ்யூபம் சோமுகியதாரூடகஜம் விபாவியம் சாமந்த மௌலி சரணம் மௌலி பிரம்மாதிமௌலிஹரமத்ததார்காம் என்று ஈஸ்வரன் போன்றவர்களையும் பிரம்மாவிப் போன்றவர்களையும் பரத்வம் என்று சொல்லக்கூடியதான அந்த தத்துவவாதிகளையெல்லாம் நிரசனம் செய்வதற்காக பெரியாழ்வார் எப்படி யானையின் மேல் ஏறி எழுந்துருளிய நம்மையெல்லாம் பரத்வத்தை நிர்ணயம் செய்தாரோ போல் இவருக்கு காட்சி அளித்ததாக சொல்கிறார்கள் தேசம் சாஸ்திரார்த்த விருத்யா பிரதயஸ்வ தத்துவம் சமாதி பசேதி தத்துவம் குரு காதி பஞ்ச என்று குருகை காவலப்பனுக்கு இவருடைய சிஷியர்களிலே பிரதானமாக இருக்கக்கூடியவர் குருகை காவலப்பன் எனும் மகான் அந்த மாதிரி அவரிடம் தன்னுடைய யோக ரகசியத்தை எல்லாம் சொல்லி வைக்க குருகை காவலப்பனம் இவர் இவருடைய சிஷியர்களிலே அவருக்கும் சிஷியர்களை ஏற்படுத்தி எல்லாம் ஏற்படுத்தி தன்னுடைய யோக ரகசியத்தின் மூலமாக பற்பலவிதமான திவ்ய பிரபந்தங்கள் வியாக்கியானங்கள் அதனுடைய தாளங்கள் அதனுடைய ராகங்கள் எல்லாவற்றையெல்லாம் இவருக்கு உபதேசித்தார்னு சொல்றார் அதற்கும் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் புராபவத் சிம்மாசனாம் சத்தனயோ மகாத்மா தம் யாமுனேயம் ரச்சயேதி நாம்னா சநாத யோகி ஸ்வசுதம் ஜகாத இவருடைய மைந்தன் ஈஸ்வரபட்டர் என்பவருக்கு ஒரு மகன் பிறப்பான் அவனுக்கு எதிர்காலத்தில் அவன்தான் சம்பிரதாயத்தை நமக்கெல்லாம் நிர்தாரணம் செய்ய போகிறான் அவரை யாமுனாச்சாரியன் என்பதாகவும் யமனைத் துறைவன் என்பதாகவும் பெயரிட்டு நீங்கள்லாம் அழைக்க வேண்டும் என்று சொல்லி இவர் நேராக குருங்குடி அதாவது குருங்குடி என்று சொல்லக்கூடியதான அந்த திவ்ய தேசத்திற்கு சென்று தன்னுடைய யோக நிதியை அடைந்தார் என்று சொல்லி ஆறுங்க புராபவத்யுல் பன சிம்மாசனாம் சனையோ மகாத்மா அவர் எப்படி இருக்க போ அதுவும் எதிர்காலத்தில் நடக்கப் போகிறதான ஒரு சரித்திரத்தை சொல்றார் இவர் சிம்மாசனத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர் எம்பெருமானுக்கு சிம்மாசனம் எவ்வளவு முக்கியமோ அந்த சிம்மத்தினுடைய அம்சபூதமாக இருக்கக்கூடியவராக அவதரிக்கப் போகிறவர் அவர்தான் ஆளவந்தார் என்றும் யமுனைத்துறைவன் என்றும் பெயரிட்டு ஆளவந்தார் இவர் பெயர் சொல்லல பின்னாடி சொல்ல போறார் யமுனைத்துறைவன் என்று பெயரிட்டு நீங்கள் எல்லாம்

வேதங்களுக்கெல்லாம் உண்மையான பொருளை நீங்கள் சொல்லுவிக்க வேண்டும் அதே போல் திவ்ய பிரபந்தத்திற்கான உட்பொருளை எல்லாம் ஆழ்ந்து நீங்கள் ஆராய்ச்சி செய்து அதன் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் அதற்கும் அடுத்தது திராவிட வேதகாமானு புண்டரீகாட்ச முகான் சிஷ்யானு நீங்கள் எல்லாம் அங்கே அவருக்கு ஏற்படக்கூடியதான சிஷ்யர்கள் மூலமாக இந்த பிரபந்தத்தையும் இந்த வேதத்தின் உட்பொருளையும் நீங்கள் லோக பிரசித்தம் செய்ய வேண்டும் என்று அக்னியிடுகிறார்னு சொல்றார் கிருதார்த்த ஏவம் அவாப்து காமோ நிபிரந்தராத்மா சனாதனம் பிரம்ம சநாத யோகி புராதனமான வேதத்தை மறைந்து நிறுத்த வேதத்தை லோகப்பிரசித்தமாக செய்து வைத்தவர் இவர் நாத யோகி என்று அழைக்கப்படுகிறதான நாதமுனிகள் ஆகையினாலே இவருடைய ஒரு பெரிய செயலுக்கு நாம் என்ன ஒரு செய்தாலும் எவ்வளவு நமஸ்காரம் செய்தாலும் போராது என்று இவருடைய கிருத பபூவ பபுவ யோகாந்த சமாதிஷ்டா அவாப்து காமோ நிபிரந்தராத்மா சனாதனம் பிரம்ம சநாத யோகி குருகேஷ சமாதிநிஷ்டே குருகேச தாத்தேம் ததநியசாத்திர்ததான புண்டரீ சுதீரதாதீம் என்று அவருடைய பிரதான சீடராக இருக்கக்கூடிய குருகை காவலப்பன் அதே மாதிரி மேலையகத்தார் கீழையகத்தார் மணக்கால் நம்பி போன்றதான கிடாம்பியாச்சான் போன்றதான பற்பல சிஷியர்களை இவர்கள் பிரதானமாக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாமும் பற்பல சத் விஷயங்களை உபதேசித்து இந்த குறுகை காவலப்பனுக்கு இந்த யோகசாஸ்திரத்தை உபதேசித்தார்னு சொல்றார் ஸ்ரீராமமிஸ்ர குமுதாட்ச சூரேகே அம்சாத்யமுர்யா பவதினமாக சூண்டரீ காட்ச மணீஷனோது திசித சிஷிய பக்தி என்று உயக்க கொண்டார் மணக்கால் நம்பி குருகை காவலப்பன் மேலையகத்தார் கீழையகத்தார் வானமாமலை ஆண்டான் போன்ற பலப்பிரவலான சிஷியர்கள் இவருக்கு ஏற்பட 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 இவர் தன்னுடைய பிரபந்தங்களுக்கும் திவ்ய பிரபந்தத்திற்கும் அதனுடைய உட்பொருள்களுக்கும் தாளத்து கண்டிசைத்து லோகத்திற்கெல்லாம் நல்ல விஷயங்களை இது போன்றதான சத்விஷயத்தை உபதேசம் செய்து லோகங்கள் உள்ளியுள்ளவெல்லாம் இதை கொண்டு நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று இவர் அனுகிரகித்து சென்றார்னு சொல்கிறார் சுசுரூஷையா பிரீத்தமனா சஸ்மி குரு உபதிஷ்டம் பரமார்த்த துவயேன சத்ரா மனுனோபதிஷ்ய ீனமாக்கியம் என்று இவர் துவயமந்திரத்தினுடைய அர்த்தத்தை எல்லாம் திருவாய்மொழியிலேயும் திவ்ய பிரபந்தத்திலேயும் உட்புகுத்தி தன்னுடைய வாக்கியங்களை எல்லாம் வியாக்கியானங்களாகவும் மாக்கி இதையெல்லாம் வெளிப்படுத்தும்படியாக தன்னுடைய சிஷ்யர்களுக்கு உபதேசித்து அருளினார்னு சொல்றார் ஸ்மயோபதி ஹரிதர்ஷனார்த்தானு கிருதானுரோதாபியுசாதிவம்பியமுனீந்திர பௌத்திரம் ஸ்ரீ யாமுனேயம் சுதம் ஈஸ்வரஸ் அடுத்ததாக ஈஸ்வரபட்டருடைய சுதனாக யாமுனேயன் அவதரிக்கப் போகிறான் அவர்தான் இந்த சம்பிரதாயத்தை எல்லாம் எதிர்காலத்தில் வளர்க்கப் போகிறார் அவர் மூலமாக இந்த லோகமானது பிரசித்தி பெறப் போகிறது அதையெல்லாம் நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்று ஞான நாதமுனிகளானவள் தன்னுடைய யோக மார்க்கத்தினாலேயே இதையெல்லாம் உபதேசம் செய்து 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 தன்னுடைய शिष्यति यां प्रवर्तिचार श्रीराममिश्र वचस्तथेति निशम्यतद्दुष्करमेव मत्वा चिन्ताकुलो व्याकृतदर्शनार्थः श्रीयामुनेयोप्सरा सिंहमुखं सुभूतः श्रीयामुने यत्तनयो जनिष्ठ निवृत्तचौले निधिनोत्पनीयः प्रारब्धशोध्ये तु मर्त्रिकोमः ீதி கதம் விரேயம் பூர்வே தியுருக் என்று இவருக்கு ஆச்சாரியனாக இருந்து கொண்டு பற்பலவதான ஆச்சாரியர்கள் அதாவது உய கொண்டார் மணக்கால் நம்பி பொற்பவர்கள் எல்லாம் அளவந்தாருக்கு ஆச்சாரியனாக இருந்து கொண்டு இவருக்கு வேண்டியதான சத்விஷயங்களை எல்லாம் அவருக்கு உபதேசித்தார் சொல்கிறார் ஏவம் சமஸ்திக சலக்ஷணம் சஸ்திரபாவதீசத்தின் பட்டன் குரு சகாசே என்று ஆளவந்தார் அவதரித்தார் ஆடி அதாவது ஆடி மாசத்திலே இவர் உத்ராஷாட நட்சத்திரம் நாதமணிகள் அவதரித்தது ஆணி மாசத்திலே அனுராதா நட்சத்திரம் அந்த மாதிரியாக இவர்கள் இருவதும் இங்கே லோகத்திற்கெல்லாம் உஜ்ஜீவனம் செய்வதற்காக அவதரித்து அவர் கஜானனன் என்பவருடைய அம்சமாக இருந்தாலும் இவர் சிம்மமுகன் என்பவருடைய அம்சமாக இருந்து லோகத்திற்கு வேண்டியதான பற்பலவிதமான இந்த தைரியங்களையும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியதான திவ்ய பிரபந்தாதி வாக்கியங்களையெல்லாம் வாக்கிய எல்லாம் லோகத்திற்கு உபதேசித்து வந்தார்கள் சொல்றார் சுதீந்திர புரோஹித சோழதராதிபசியதாரி சப்ராகிணோத் குரோர் நிதேசம் அவர் இந்த ஆளவந்தாருடைய மேன்மைகளையெல்லாம் கேள்விப்பட்டு ஆக்கியாழ்வான் எனும் மந்திரியாக இருக்கக்கூடியவன் சோழராஜாவிடம் ஒருமுறை முறையேடுறான் அப்போ இந்த ஆளவந்தார் என்பவர் ஒரு மிகப்பெரியதான வாதத்திற்கு நிர்தாரணமாக இருப்பார் போல இருக்கிறது ஆகினால் சகல சாஸ்திர பண்டிதர்னு சொல்லிக்கிறார் ஆனால் இந்த லோகத்திலேயே நான் தான் அதாவது ஆக்கி ஆழ்வார் சொல்கிறார் நான் தான் லோகத்திலேயே மகா பண்டிதன் அப்போ இருக்கும் பொழுது என்னை விட பண்டிதன் என்பவன் எப்படி இருக்கலாம் அவரை ஒரு நாள் நாம் வாக்குவாதத்திற்கு அழைக்க வேண்டும் என்று சோழபூபதியிடம் சொல்ல சோழபூபதி ஆளவந்தாரை அங்கே அழைக்கிறார்னு சொல்றார் வாதார்த்தமேவம் அர்த்தமேவம் பிரஜிகான பத்திரம் உடனே மகாராஜாவிடமிருந்து மிக பெரிய ஓலை எழுதப்பட்டு நேரடியாக ஆக்கியாழ்வான் கையெழுத்துட்டு நேர யமுனைத்வன் என்று சொல்லக்கூடியதான் ஆளவந்தாருடைய திருமாளிகைக்கு அந்த ஓலையானது வருகிறது என்ன என்று கேட்டால் இதுபோல் உம்முடம் வாதம் செய்வதற்காக அங்கே ஆக்கியாழ்வான் தெரியாக இருக்கிறார் அவரும் மகாராஜா உங்களை அழைக்கிறார் என்று சொன்னார் ந கேவலம் சத் கவிநு சத்கவையோவயம் ஸ்மகா ந கேவலம் தந்திரதட்டம் பிரயாத்தாக கிந்து பிரதித்வந்த கரிந்திர கர்வ சர்வஸ்வ நிர்வாபன பஞ்சபத்ராஹ அப்பொழுதுதான் இவர் சொல்கிறார் இந்த வேதாந்த விஷயங்களுக்கெல்லாம் பெரிய வாக்குவாதம் இருக்கட்டும் நான் ஒரு கேள்வி கேட்பேன் அவர் ஒரு கேள்வி கேட்கட்டும் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாரோ அதை வச்சுண்டே நாம் அடுத்த வாதங்களை ஆரம்பிக்கலாம் என்று அந்த அதாவது இவர் சிம்மமுகன் என்று சொல்கிறத்துனால இவர் சிம்ம மோல்யோ சிம்மம் என்ன பண்ணுவாம் இந்த மதம் பிடித்த யானையெல்லாம் தன்னுடைய பக்கம் ஒரு கர்ஜனை பண்ணினாலே அது எல்லாம் நடுங்கு ஓடிப்படுமாம் அந்த மாதிரியாக இவரும் என்ன பண்ணாராம் தன்னுடைய சிம்மமுகமான ஓலையினாலே இது போன்றதான வாதத்திற்கு நாங்கள் வருகிறோம் எப்பொழுது வர வேண்டும் என்பதை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி இவரும் களம்பிட்டார்னு சொல்றார் அந்த மாதிரியாக ந கேவலம் கவையோ வயம் ஸ்மக ந கேவலம் தந்திர தட்டம் பிரயாதோகம் கிந்து பிரதித்வந்த கரீந்திர கர்வம் அந்த கர்ப்பம் பிடித்த யானை அதாவது இவர் காக்கியாழ்வானுக்கு என்ன வித்யா வினயசம்பா என்று இருக்க வேண்டும் கல்வி கற்றவன் சம்பூர்ண கும்பம் நகரோதி சப்தம் நிறைகுடம் நீர் தெழும்பலில் என்று பெரியவர்கள் சொல்லுகிற மாதிரியாக படிச்சுட்டேன் படிச்சுட்டேன் என்று சொல்லிட்டு அனாவசியமான வார்த்தைகளினால் இவர் ஜாலம் பண்ணக்கூடாது நேரடியாக கேள்விக்கு கேள்வி பதிலுக்கு பதில் இருப்பதாக இருந்தால் நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி இவர் பிரத்யுத்தரம் தெரிவிக்க அவருடைய கர்வத்தை அடைப்பது அடக்குவதற்காக அதனால் அதம் மதம் மதம் பிடிச்ச யானை மாதிரி இருக்கார் இல்லையா இவர் சிம்மமுகனாக இருக்கிறார் இல்லையா அப்போ சிம்மத்தினுடைய கர்ஜனையை தெரிவிப்பதற்காக நான் வருகிறோம் என்று சொல்லி என்கிறாராம் புரோஹித பத்திரம் விஜாபிதா தந்த விசுத்மய ராஜ்யோ நிதேஷா சகதேசிகேன ஸ்ரீயாமுனேயம் குருமானா என்று மிகப்பெரிய சபையை அங்கே சோழ மகாராஜா கூட்டினாராம் ஆக்கியாழ்வான் ஒரு புறமும் ஆளவந்தார் ஒரு புறமும் ஆளவந்தார்னு அப்புறந்தான் பேர் வரப்போகிறது யமுனைத் துறைவன் ஒருபுறமும் அமர்ந்திருக்க சரி வாதத்தை ஆரம்பிக்கலாம் என்று சொல்கிறார் அகாலி காலாந்திகாசை சொல்லார் என்னைவிட ஒரு வேதாந்த வித்வான்களோ அல்லது நியாயசாஸ்திர வித்வான்களோ அவரோ இவரோ யாருமே இருந்ததில்லை அப்போ இந்த மாதிரியாக நீர் வந்து இப்படி என்னுடன் வாதம் செய்ய வரலாமா உமக்கு என்ன பிரதிபலன் தெரியுமா அது இது என்று இவர் தன்னுடைய பிரதாபத்தை எல்லாம் சொல்கிறார்னு சொல்றார் இதிபத்திய பத்ரம் மகிபதேர்வாரி புரோஹித்தேனாம் தர்க்கம் விதிச்சுமாக்கியான் பிராப்தார்கனோ பூபதி மித்யுவாச்சே இவர் ஒரு பக்கம் சொல்லிண்டாரோ இல்லையோ அந்த ஆக்கியாழ்வானுடைய சிஷியர்கள் இருக்கா இல்லையா அவா ஒரு பக்கம் எங்க வாத்தியார பத்தி தெரியுமா உங்களுக்கு என்ன தெரியும் அந்த திணிதத்தை நிமிட்டி வாழலாம் ஒரு பக்கம் ஓதின் இருக்கான்னு சொல்றான் சரி இதெல்லாம் நடக்கட்டும் எது வேணா இருக்கட்டும் நுட்டு ஆள வந்தார் நேரம் அங்க சபைக்கு போறாராம் ததேதி சர்வான பிலப்தவர்ணான் விவாதம் ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் செய்வதற்கான சமயம் வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் எல்லாம் உஷாலாக இருங்கள் என்று சபையோரையெல்லாம் நிசப்தமாக இருக்கும்படியாக விண்ணப்பித்து அங்கே சபைக்கு மிகப்பெரியதான ஒரு மணி அடிக்கப்பட்டதுன்னு சொல்றார் அப்போ இதற்கு பிரதிபலனாக நீ என்ன தருவைனு கேட்கிறார் யமுனைத்துறைவன் கேட்கிறது ஆக்கியாழ்வான் என்பவர் மிகப்பெரியதான ஒரு நியாய வித்வான்னு சொல்றங்கோ இவரை நான் வாக்கில் வென்று விட்டால் எனக்கு என்ன பிரதிபலன் அப்படி அவர் வென்று விட்டால் என்ன பிரதிபலன் என்பதை வந்து இப்போ போட்டினா இந்த பந்தயம் முன்னு பந்தயம் முன்னுதான் போட்டி கொண்டு அப்போது இதற்கான ஒரு பணம் என்ன என்று சபையோர் முன்னாடியே நீங்கள் அறிவியுங்கள் என்று யமனைத்துறைவன் கேட்கிறாராம் तथेति सर्वानप्धवर्णा आहूय चोल क्षिता सभाया दिया सहाधिष्ठित या विवादं यावन्नतौ सु विवाद यौवादपरावूता देव चत तवत फणिमीकाष्यम से अर्धविषं प्रद्या அதாவது இவருடைய இந்த விருதுகளாகட்டும் இவரால் பெறப்பட்டதான மானியங்கள் அது இது எல்லாம் சேர்ந்தாக்க ஒரு மிகப்பெரிய ராஜ்யம் மாதிரி இருக்கு அப்ப இந்த சோழபூபதியனுடைய பாதி ராஜ்யமும் இவருடைய பாதி ராஜ்யமும் உமக்கு கொடுக்கப்படும் உம்மு மூலமாக ஏதாவது தோல்வியடைந்து விட்டால் அதை பற்றி பேசிக்கொள்ளலாம் என்று இருவருமாக இங்கே வாக்குவாதத்தை ஆரம்பித்தார்கள்னு சொல்றார் அஸ்தித்வ நாஸ்தி லௌகிக வைதிகார்த்தம் நேச்சாது புரோஹிதோ பாஷதயாமுனேயம் இதையெல்லாம் காட்டிலும் நான் ஜெயித்து விட்டேனேயாகில் அதாவது அந்த ஆக்கியாழ்வான் சொல்கிறார் என்னுடைய பாதமானது அந்த யமுனித்தெருவன் தலையில் விழும் யமுனைத்துறைவனுடைய அவன் ஜெயித்து விட்டால் அவருடைய பாதமானது என்னுடைய சிரசில் அலங்கரிக்கட்டும் என்று இங்கே பெரியதான வாக்குவாதம் ஆரம்பித்ததுன்னு சொல்கிறார் ததேதி விருத்தம் விஹித பிரதிஜம் சலௌகி கன்யாய விதாக பாலக அத்ரோத்தரம் தேகி ஜனன்யவந்திய தவேதி ராஜாபிச்ச பிஜ சார்வபௌமஹா அப்போ யமுனைத்துறைவன் ஆரம்பிக்கிறார் ஒன்று வேண்டாம் வேதாந்த விஷயங்கள்லாம் அப்புறம் இருக்கட்டும் நான் சொல்கிறதுக்கு ஆமாம் இல்லை ரெண்டே பதந்தான் பதில் சொல்லணும்னு சொன்னார் சரி சொல்லுங்கோன்னு சொல்கிறார் அப்போ என்ன கேட்குறாரா உங்களுடைய தாயார் மலடி அப்படின்னு சொன்னார் இப்போ இவர் முதல் வார்த்தைக்கு என்ன சொல்லணும் ஆமாம்னு சொல்லணும் ஆனால் இது நாட்டுப்புறத்து பார்த்தோம்னு சொன்னாக்க மலடி என்று சொன்னால் அங்கே புத்திரனே இல்லாததாக இருக்கக்கூடிய தாய்க்கு பேர் தான் மலடி என்ற பெயர் வந்தியா என்ற பெயர் ஆனால் இவரோ புத்திரன் இருக்கிறார் இப்போ இதை ஆமாம்னு ஒத்துண்டாக்க போட்டியில் அவர் தோத்துட்டார்னு அர்த்தம் இல்லைன்னு சொல்லிவிட்டாக்க இப்போ அது வந்து வாக்குவாதத்துக்கு முதல் வார்த்தையினுடைய பதிலுக்கு இது விருத்தமாக போயிடும் அப்போ ரெண்டாவது ராஜாபி சார்வபௌமஹா என்று முதல் வார்த்தை ஆமாம்னு சொல்லணும் ரெண்டாவது வார்த்தை இல்லைன்னு சொல்லணும் இப்போ எதிரில் அமர்ந்திருக்கக்கூடிய சோழ பூபதியாக இருக்கக்கூடிய சோழ மகாராஜா சார்வபௌமன் அப்படின்னு அப்படின்னாக்க இல்லைன்றது சொன்னால் தான் அந்த அந்த பதிலுக்கு செய்ய வரும் இப்போ என்ன ஆறுது ராஜாவானவன் சார்வபோமன் இல்லைன்னு சொன்னாக்க ராஜா தலை செய்விடுவான் இப்போ இவர் வந்தியை என்று உன்னுடைய தாயார் வந்து புத்திர சந்தானம் இல்லாதவள்னு சொல்லிட்டாக்க இவனே புறக்கலேன்னு ஆயிடும் இது மிகப்பெரிய சிக்கலாக மாட்டின்றது அப்போ என்னடா பதில் கொண்டு சொல்றதுன்னு சொல்லிய மாறாம இவர் என்ன பண்ணாரா நேரடியாக ஆக்கியாழ்வான் என்ன பண்ணார் அவருடைய திருவடியில் விழுந்துட்டார்னு சொன்னார் சோ ஆசக்னுவானுத்தரமாத்திரவாதும் புரோதாக அத்வைதவாதீஸ்பேதவாதம் சாஸ்திரியமாலம்பிய ஜகாதவாதம் அவ்வளோதான் ஒரே கேள்வியிலேயே ஒரே ஸ்லோகத்திலேயே பிரபஞ்சம் முழுக்க வென்று விட்டார் ஆள வந்தவரானால்தான் யமுனை திறவிற்கு ஆள வந்தார் என்று பெயர் ஏற்பட்டது அப்போ இதுக்கு என்ன பதில் சொல்கிறது இப்போ இவரோ பிறந்திருக்கார் இவர் கேட்ட கேள்வியோ உங்கள் அம்மா மலடின்னு சொல்கிறார் இதுக்கு எப்படி பதில் இருக்கலாம் என்று சொன்னாக்க இரு எப்படி அவர் ஆள வந்தார் பதில் சொன்னார்னாக்க ஒரு தோப்பு என்று சொன்னால் அதில் ஒரே ஒரு தென்னமரம் மாத்திரம் இருந்ததுன்னு சொன்னால் அது தோப்பாகாது அந்த மாதிரி குடும்பம் என்று சொன்னாக்க ஏழு எட்டு பிள்ளைக்குட்டிகளோடையும் வேணா வேதம் என்ன சொல்லித்து தசஹாஸ்யாம் புத்திரா தேஹி பதிமேகா தசங்கிருதி என்று சொல்லியிருக்கு உனக்கு பத்து பிள்ளைகள் பிறக்கட்டும் பதினாறு பிள்ளைகள் பிறக்கட்டும் இருபத்தி ஓரு பிள்ளைகள் பிறக்கட்டும் தான் வேதம் சொல்கிறது அப்போது ஒரே ஒரு தாயாருக்கு ஒரு பிள்ளை பிறந்தது என்று சொன்னால் அவள் குடும்பத்துக்கு இல்லையா அவள் வந்து மலடின்னு தான் போயிறான் அவளுக்கு அந்த நாளில் இந்த நாளில் ஒன்றுக்கு கொண்டு தான் போயிடுது அப்படி போச்சு அடுத்ததாக வர சாகினால் நீர் சொன்ன முதல் வாதமானது தோல்வியாகிடுது ரெண்டாவது இப்போ மகாராஜாவானவன் சார்வபௌமன் இல்லை என்பதை எப்படி நிறுத்தலாம் என்று சொன்னாக்க அப்போது ஒரு மகாராஜாவான் சார்வபோமன் என்று சொன்னால் சக்கரவர்த்தி என்று அர்த்தம் சக்கரவர்த்தி என்று சொன்னாக்க அதாவது சுமார் இருபத்தி ஓரு தேசங்களுக்கு ராஜாவாகவும் ஐம்பத்தி மூன்று தேசங்களுக்கு ராஜாவாகவும் நூற்றி எட்டு தேசங்களுக்கு ராஜாவாகவும் இருப்பவன் தான் எனப்படுவான் மீதி ஒரே ஒரு கிராமத்துக்கு உட்காந்துண்டு இல்லை பத்து ஊரை வச்சு பரிபாலனம் பண்ணிகிட்டு இருக்கிறவன் வெறும் சாமானிய ராஜாவாகத்தான் மதிக்கப்படுவான் ஆகையினால இந்த மகாராஜாவானவன் சார்வபௌமன் இல்லை என்று அதை சொல்லியிருக்க வேண்டும் இவன் பயந்தென்று சொல்லாதத்தினால அந்த வாதத்திலேயும் தோற்றுவிட்டார் இந்த வாதத்திலேயும் அவர் ஆமாம் என்று சொன்னத்தினால தோற்றுவிட்டார் ஆகையினால் இவருடைய இவருடைய ஞானம் என்பது எந்த அளவு என்பது எல்லோருக்கும் புரிந்துவிட்டது என்று சொல்ல அந்த சபையே மிகப்பெரியதான ஆரவாரத்தோடு கூட அந்த மகாராணி என்ன பண்ணாலாம் என்னை ஆள வந்தீரோ என்று சொல்லி அவரும் அவருக்கு சிஷ்யனாக பரிவடை செய்ய அங்க மிகப்பெரிய சபை ஆனது கோலாகலமாயிற்று என்று சொன்னார் அப்போ இந்த துறைவன் என்பவர் ஆளவந்தாராக மாறி மிகப்பெரிய பாதி சாம்ராஜ்யத்திற்கு இவர் அரசனாக மாறிவிட்டார்னு சொன்னார் ஆனால் இவர் அரசனாக மாறினதை எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்தாலும் மனக்கால் நம்பி போன்றவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய குறையை ஏற்படுத்தி விட்டதுன்னு சொன்னார் என்ன அப்படின்னு கேட்டால் இனிமேல் பட்டு இவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ண போகிறாரா இந்த நம்முடைய நாதமுனிகள் செய்து வைத்ததான சம்பிரதாயத்திற்கான ஒரு பரிபாலனம் செய்ய போகிறாரா இப்போ ராஜ்ய பரிபாலனமாக சம்பிரதாய பரிபாலனம் செய்ய போகிறாரா என்று இவர்களுக்குள்ள ஒரு மனக்லேஷங்கள் ஏற்பட இதை திரும்பவும் யாரிடம் போய் பிரார்த்திக்கிறா வீரநாராயண தான் பிரார்த்திக்கிறான் அப்போது வீரநாராயண எம்பெருமானானவர் இவருக்கு இவாளுக்கு ஒரு விதமான ஒரு ஊகத்தை போகிறார் என்று கேட்டால் அந்த புல்லை காட்டி புல்லிடுவாரை போலேதான் என்று சொல்லுமா போலே அந்த இவரை உடனே எடுத்த உடனேயே நீ வேதாந்தம் படி நீ சம்பிரதாயத்துக்கு வா என்றெல்லாம் சொன்னாக்க இவர் ராஜ்யபிரிபாலத்தை உற்றுள்ள இப்போதைக்கு வர முடியாது இவரைக்கு மூலமாகவே இந்த ராஜ்ய பரிபாலனத்தை இவரிடமிருந்து பிரிக்க வேண்டும் என்பதற்கான ஊகத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி வீரநாராயண எம்பிரமானம் சொல்ல அதற்கு மேன்மேலாக என்ன என்ன விஷயமாங்கள் நடைபெறப் போகிறது யமனைத்திறவன் ஆழவந்தராக மாறினார் ஆழவந்தார் என்ன மாதிரியாக மாறப்போகிறார் என்பதையெல்லாம் மேன்மேலும் அனுபவிக்கலாம் ఓం నమో భగవతే వెంకటేశాయ శ్రీమతే రామానుమ प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ